நம்ம சேனல் இது வரைக்கும் 1 ரூபி காயின் பார்த்துட்டோம், 50 பைசா காயின் பார்த்துட்டோம், 25 பைசா காயின் கூட பார்த்துட்டோம். இன்னும் இந்த 10 பைசா நாணயத்தை பத்தி நம்ம இன்னும் பார்க்கல தானே. ஸோ அதை பத்தின ஒரு முழு வீடியோ தாங்க இது. உங்ககிட்ட 10 பைசா நாணயம் தான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த நாணயத்தோட தகவல் உங்களுக்கு தெரியாம போயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிச்சுங்க, அதை தாண்டி போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க இல்லைனா இது கண்டிப்பா நடந்திருக்காது. ஸோ இதே ஆதரவா கடைசி வரைக்கும் எனக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நீங்க பார்த்துருக்கிறது காயின் தமிழ் சேனல், என்னோட பேர் கமர். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே இந்த 10 பைசா 20 பைசா நாணயத்தெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன யோசிக்க தோணும் அப்படின்னா, சின்ன வயசில் பிரியாணி கடையில் இந்த 10 பைசா 20 பைசா நாணயத்தை கொடுத்தா ஃப்ரீயாக கொடுப்பாங்க, பிரியாணி பொட்டணம் ஒரு பொட்டணம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஞாபகம் வரும். ஸோ உண்மையிலே இந்த இதோட வேல்யூ கேட்டால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த 10 பைசா நாணயம் வந்து 1957 1998 வரைக்கும் ரூலிங்கில் இருந்துச்சுங்க. இருக்கிறதுலே அதிகமான வருஷம் ரூலிங்கில் இருந்த காயின் அது இது ஒன்று தான் பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த காயினில் 1957 1982 காயின் எல்லாமே ஓரளவுக்கு ரேர் ஆகிட்டே தான் வருது. ஸோ இந்த காயின் எல்லாமே ஆக்சுவலாக 30-40 ருபீஸ்க்குள்ளே போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ இந்த காயினில் நான் சொல்கிற இயர் மட்டும் தனியாக எடுத்து அப்பாலிக்காக எடுத்து வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக பார்க்கப்படுது. ஸோ அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 10 பைசா நாணயம் வந்து இந்த நாணயம் தாங்க. இந்த நாணயம் வந்து 1960 காயினு. ஸோ 1960 கீழே பாம்பே மின்ட் இருக்கான்னு பாருங்க. பாம்பே மின்ட் அப்படின்னா டைமண்ட் இருக்கும், அந்த இயற்கை கீழே டைமண்ட் இருக்குதா பாருங்க. அப்படி டைமண்ட் இருந்துச்சுன்னா அதை தூக்கி ஓரமாக வச்சிருங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ரேராக பார்க்கப்படுது. இந்த காயின் வந்து 100-200 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் பிரைஸில். ஸோ உங்ககிட்ட இருந்தால் பத்திரமா வச்சிருங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது வந்து 62, 63, 64 இந்த 3 இயர்லையுமே ஹைதராபாத் மின்ட் கேட்குறாங்க. இந்த இயற்கு கீழே ஹைதராபாத் மின்ட் இருக்கணுங்க. ஹைதராபாத் மின்ட்னா ஸ்டார் போட்டிருக்கோம். இந்த இயற்கு கீழே ஸ்டார் போட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பத்திரமா வச்சிருங்க. இதெல்லாம் 100-200 வரைக்கும் போயிட்டு இருக்கு மார்க்கெட் பிரைஸ். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெண்டு காயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1964 1967 காயின் தாங்க. இந்த 2 வருஷத்தில் நீங்கள் 10 பைசா நாணயம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பத்திரமா வச்சுருங்க. இதில் வந்து எந்த மின்டேஜ்னாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் இந்த 3 மின்டேஜ் எந்ததுனாலும் பரவாயில்ல. 100-150 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 வருஷம் தான் கண்டிப்பாக பத்திரமா வச்சுருங்க. அடுத்த நான் பார்க்க போகிற ரொம்ப ரேரஸ்ட் காயின்னு பார்த்தீங்கன்னா 1965 காயின்ங்க. 1965 ஹைதராபாத் மின்டேஜ் இருக்காங்க. இது வந்து ரேரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது, கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக பத்திரமா வச்சுருங்க. 1965 ஹைதராபாத் மின்டேஜ். ஹைதராபாத்னா ஸ்டார் போட்டிருக்கோம், அந்த இயருக்கு கீழே ஸ்டார் போட்டிருக்கோம். அப்படி போட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக பத்திரமா வச்சுருங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற 10 பைசா நாணயம்னா அது இதுதாங்க. இதோட எவால்யூஷன் பார்த்தீங்கன்னா 1971-1982 வரைக்கும் ரூலிங்கில் இருந்துச்சு. ஸோ இதோட மெட்டல் கம்போஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெக்னீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரேரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற காயின்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1973-1974 ஹைதராபாத் மின்டேஜ் இருக்கிறாங்க. இந்த 2 இயருக்கு கீழே ஸ்டார் போட்டுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து பத்திரமா வச்சுருங்க. இது 300-350 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா 350 வரைக்கும் போகுது. ஸோ கொஞ்சம் தெளிவாக இல்லை அப்படின்னா 250-300 அப்படி போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ உங்ககிட்ட தான் கண்டிப்பாக பத்திரமா வச்சிருங்க. ஸோ இதே காயினில் 1976-1977 கல்கத்தா மீட் கேட்குறாங்க. இந்த 2 வருஷத்துக்கு கீழே சிம்பிள் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக பத்திரமா எடுத்து வச்சிருங்க. அது ரொம்ப வேல்யூவாக பார்க்கப்படுது. 250-300 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் பிரைஸில். ஸோ உங்ககிட்ட தான் கண்டிப்பாக பத்திரமா வச்சிருங்க. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிற 10 பைசா நாணயம்னா அது இதுதாங்க. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 1988-1998 வரைக்கும் ரூலிங்கில் இருந்துச்சு. இதோட மெட்டல் கம்போஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரைட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரேரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க காயின்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1990 கேட்குறாங்க. 1990 கல்கத்தா மின் வேணும்ன்றாங்க. 1990 கீழே சிம்பிள் எதுவுமே போடலன்னா அது 300-350 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக பத்திரமா வச்சுருங்க. ஸோ அடுத்த இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 பாம்பே மின் கேட்குறாங்க. 1997 கீழே டைமண்ட் போட்டிருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 400-500 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரேரஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது இது. 1990-1997 காயின் உங்கள்கிட்ட கண்டிப்பா பத்திரமா வச்சிருங்க. ப்ரோ நீங்கள் சொல்கிற காயின்ஸ்லாம் ஓகே ப்ரோ, பட் இந்த காயின்ஸ்லாம் நான் எங்கே போய் விற்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், காயின் எக்ஸிபிஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா வருங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 4 இடத்துல நடத்துவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், பழனி, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக நடத்துவாங்க. ஸோ ரொம்ப ரேராக மதுரை, திருச்சியில் கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காயின் எக்ஸிபிஷன் போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட ஒரு 50-100 காயின்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காயின் எக்ஸிபிஷன் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அங்கேயே போய் நீங்கள் செல்லராக உட்காந்து சேல் பண்ணலாங்க. ஸோ அங்கே உட்காரனால நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய கஸ்டமர்ஸோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட அடுத்தடுத்த பிஸ்னஸ் க்ரோத்துக்கு இது ஒரு நல்ல யூஸாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா என்கிட்ட ஒரு காயின் இருக்குது, ரெண்டு காயின் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகாமல் ஒரு 10-20 காயின்ஸ் ரொம்ப சேர்த்து வச்சுட்டு ஏதாவது ஒரு காயின் நீங்கள் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.
ஸோ அதில் ஏதாவது ஒரு காயின் எல்லாத்தையும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதில் நிறைய சேர்த்து வச்சுட்டு ஒரு 10, 20, 15 அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஒரு நல்ல விலைக்கு விற்கலாங்க. ஸோ இது தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லேயே ஞாயிற்றுக்கிழமை சந்தை கண்டிப்பாக இருக்கும், சண்டே சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திறந்துருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா காயின் டீலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அவங்கக்கிட்ட போனீங்கனாலும் நல்ல விலைக்கு நீங்கள் விற்கலாம். ஸோ இதை தவிர்த்து நிறைய ஆப்ஸும் இருக்குதுங்க. அமேசான் செல்லர் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு விலைக்கு விற்கலாம். பட் அதில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த காயினை பற்றி அப்டேட்டேட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதோட மெட்டல் கம்போஷனாக இருக்கணும், அதோட இஷ்யூ பண்ண டேட்டா இருக்கணும், அதோட எவல்யூஷனாக இருக்கட்டும், எல்லாமே அதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா காயின் செல்லர் ஆப் இருக்குது. ஸோ இங்கே போனீங்கனாலும் நீங்கள் நல்ல ஒரு விலைக்கு நீங்கள் விற்கலாம் அதில் போனீங்கனாலும். ஸோ நண்பா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து ஜஸ்ட் இதை வீடியோ எடுத்து என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ணி கூட என்னால் வீடியோ போட முடியும். பட் அந்த மாதிரி போகிறனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. அதனால தான் நான் மெனக்கெட்டு ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாமே இந்த காயினை ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த காயினை பற்றி சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இதோட மார்க்கெட் ப்ரைஸ், இதோட வேல்யூ எல்லாமே சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு ஒரு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ வீடியோ பார்த்துட்டு சில பேர் அன்லைக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அது சோலோ கிரியேட்டராக அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு மட்டும் நான் சொல்லலை, யூடியூப்பில் எல்லா பேருக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பொதுவாகவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு வீடியோ பார்த்தும் அதை அன்லைக் பண்ணாதீங்க. அதுக்கு பின்னாடி அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை யோசிச்சு பாருங்கள். அதுக்காக நான் அவங்க செலவு பண்ண நேரம், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதை சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.